ஈரானிய குழந்தை மருத்துவத்தின் தந்தை முகமது கரீப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1909 ஜூலை 5 அன்னைக்கு ஈரானில் இருக்கிற டெரானில் பிறக்கிறார் முகமது கரீப். இவருடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே முகமது கரீப் ஒரு ஒழுக்கமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் முகமது கரீப் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் போது மருத்துவர்களுடைய சிகிச்சை முறை, மருத்துவர்கள் நோயாளிகளை எப்படி கவனிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு மாதிரியான எல்லா விஷயங்களையுமே முகமது கரீப் உன்னிப்பாக கவனித்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே முகமது கரீப் மருத்துவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, இன்ஸ்பயரும் ஆயிருக்கிறாங்க. இதன் மூலமாக சிறு வயதிலிருந்தே முகமது கரீப் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது முகமது கரீபுடைய அப்பாவான மிர்சா அலி அஸ்கார் கரீப் அவர் வந்து இவரை படிக்க வைக்கிறதுக்காக சிறு ஸ்கூலில் வந்து இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து முகமது கரீப் படிக்க ஆரம்பித்த பிறகு படிப்பில் நிறைய கவனம் செலுத்தி ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை வந்து முகமது கரீப் ஏற்படுத்திக்கிறாங்க. இதனாலேயே இவர் நிறைய புத்தகங்கள், பொதுவான புத்தகங்கள் கூட வாங்கி முகமது கரீப் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. எந்நேரமும் இவருடைய பொழுதுபோக்காகவே புத்தகங்கள் படிக்கிறதாவே இவர் வந்து அமைச்சிக்கிறாங்க. இதனால் இவர் ரொம்ப நல்லா படித்து இவருடைய பிரைமரி எஜுகேஷன் முடிக்கிறாங்க. பிறகு இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக டாரில் ஃபியூனனுக்கும் அனுப்புகிறாங்க. அதே சமயம் சிரஸ் ஹைஸ்கூல், ஸோ அங்கேயுமே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி முகமது கரீப் அவருடைய ஹையர் எஜுகேஷனையுமே வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே படித்து வந்திருக்கிறாங்க. அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு ஏதுவான கோர்ஸ் அதெல்லாமே எடுத்து முகமது கரீப் வந்து தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடியே மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை முகமது கரீப் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1927 ஆண்டு இவருடைய 18 வயதில் முகமது கரீப் அவருடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுறாங்க. முடித்த பிறகு மேற்கொண்டு மருத்துவம் படிக்கிறதுக்காக இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரீம்ஸ் அப்படின்ற இடம், ஸோ அங்கே போய் இவர் அங்கே சேர்ந்து அகோல் டே மெடிசன் டே ரீம்ஸ், ஸோ அங்கே அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ரீம்ஸ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய கோர்ஸ் மெடிசன் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து 2 வருடங்கள் வந்து இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உடற்கூறியல், உடலியல் இதெல்லாமே கூட முகமது கரீப் வந்து அங்கே படித்து வந்திருக்கிறாங்க. 2 ஆண்டுகள் அங்கே படிச்சுட்டு 1929 அங்கேருந்து இவருடைய கோர்ஸ் முடிச்சுட்டு இவருடைய 20 வயதில் முகமது கரீப் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு இப்போ மேற்கொண்டு படிக்கிறதுக்காக பாரிஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், ஸோ அங்கே போய் பாரிஸில், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்குது, ஸோ அங்கே போய் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவருடைய எம்டி டிகிரி படிக்கிறதுக்காக அங்கே சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் படிக்க ஆரம்பித்த முதல் வருடத்திலேயே அனாட்டமியில், அதாவது உடற்கூறியல் லேபரேட்டரி அவார்டு, அனாட்டமி லேபரேட்டரி அவார்டு, அதை வந்து முகமது கரீப் வந்து வின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. பிறகு 2வது வருடத்திலிருந்து முகமது கரீப் நிறைய அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸில் இவர் சேர்ந்து பல விஷயங்களை வந்து முகமது கரீப் வந்து லைவாகவே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து முகமது கரீப் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ 1933 இவருடைய 4th இயர்லாமே முடிச்சிருந்தாங்க. ஆனால் எம்டி டிகிரி வந்து முடிக்கலை. அது காரணம், இந்த சமயம் பாரிஸில் இவர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எம்டி டிகிரிலாம் முடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்சிப் அதே மாதிரி இன்டென்சிப் இதெல்லாமே வந்து ரொம்ப காம்படிட்டிவான எக்ஸாம்ஸாக இருந்தது. அதாவது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ஸ் வந்து பாரிஸில் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து இவர் எழுதி பாஸ் பண்ணணும், அதே மாதிரி அங்கே வந்து ட்ரைனிங் எல்லாமே எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த எம்டி டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ அதனால அவர் அங்கேயே தொடர்ந்து பாரிஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் முகமது கரீப் வந்து அவருடைய பயிற்சியை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பல விஷயங்கள், எக்ஸ்டென்சிவ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதையே வந்து எழுதி முகமது கரீப் வந்து பாஸ் பண்ணவும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கேயே வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு முறை சம்மர் வெக்கேஷனுக்கு ஃப்ரான்ஸிலிருந்து ஈரானுக்கு இவர் 1935 வந்து வர்றாங்க. ஸோ அப்படி வந்திருக்கும் போது ஜாரா ஜாரி அப்படின்ற ஒரு பெண், ஸோ அவங்கள வந்து இவர் மீட் பண்ணி 1935 இவருடைய 26 வயதில் முகமது கரீப் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு நஹீட், அதே மாதிரி மோசேன், அதுக்கப்புறமா ஹுசேன், மேரியம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 குழந்தைகள் வந்து இவங்க 2 பேருக்குமே, அதாவது முகமது கரீப்புக்கும் இவருடைய மனைவியான ஜாரா கரீப், ஸோ 2 பேருக்குமே வந்து பிறக்கிறாங்க. இது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து இவர் மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கு வந்து முகமது கரீப் அவருடைய படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கரெக்டாக 1937
இவருடைய 28 வயதில் முகமது கரீப் வந்து அவருடைய எம்டி டிகிரி வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு பீடியாட்ரிக்ஸ் அதாவது குழந்தை மருத்துவத்தில் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அது காரணம் ஈரானை பொறுத்த வரைக்கும் குழந்தை மருத்துவம் அப்படின்றது அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு மருத்துவமனை கூட அப்போ ஈரானில் வந்து இல்லாமல் இருந்தது. அதே சமயம் பிரான்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, குழந்தைகளுக்கு தனியாக பீடியாட்ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லாமே தனியாக இருந்தது. ஆனால் இது மாதிரி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சாதாரணமான ஒரு ஃபிசிசியனாக இருக்கிறத விட குழந்தை மருத்துவராக ஒரு பீடியாட்ரிஷியனாக இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்க முடியும், அதுதான் வந்து இவருடைய நாட்டுக்கு இவர் செய்கிற பெரிய விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாங்க. இதனால இவர் எம்டி முடிச்ச அந்த 1937 பிரான்ஸ்லேயே இருக்கக்கூடிய சால்பெட்ரியர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், ஸோ அந்த சால்பெட்ரியர் ஹாஸ்பிட்டலில் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ரைபோடோ அப்படின்ற ரைபோடோ டுமா அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், ஸோ அவர் பீடியாட்ரிக் ப்ரொஃபஸர், ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு வருடம் மட்டும் குழந்தை மருத்துவம் பற்றி இவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பிறகு 1938 இவருடைய 29 வயதில் ஃப்ரான்ஸ்லேருந்து இவர் வந்து ஈரான் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஃப்ரான்ஸ்லேயே முகமது கரீபுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது குழந்தை மருத்துவராக, ஆனால் இதெல்லாமே வந்து இவர் புறக்கணிக்கிறாங்க. காரணம் ஈரானில் தான் நிறைய வளர்ச்சி தேவை, இவர் இங்கே வேலை பார்க்குறது ஃப்ரான்ஸில் வேலை பார்த்தா இவர் நிறைய சம்பாதிக்க முடியும், இவருடைய குடும்பம் நல்லா வாழ முடியும். ஆனால் ஈரானுக்கு போய் இவர் வந்து இவருடைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்கே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும், நிறைய பேரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி முகமது கரீப் வந்து நினைக்கிறாங்க. இதனாலே இவர் 1938 வந்து ஈரான் வந்தாங்க. ஈரான் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய டெரான் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், ஸோ அங்கே இருக்கக்கூடிய டீனாக இருந்த ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேட்டர் ஒருத்தர் வந்து இருந்திருக்கிறாங்க, டாக்டர் சார்ல்ஸ் ஓவர்லிங் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு முகமது கரீபை டெரான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதாவது இந்த குழந்தை மருத்துவத்துறையில் ப்ரொஃபஸராக வந்து இவரை நியமிக்கிறாங்க. ஸோ அதில் சேர்ந்து தொடர்ந்து முகமது கரீப் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றங்களை வந்து குழந்தை மருத்துவத்தில் முகமது கரீப் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மருத்துவமனைகள்லையும் இவர் வந்து இவருடைய பயிற்சியையும் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார். நோயாளிகளையுமே கூட முகமது கரீப் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க முகமது கரீப் ஒரு புத்தகம் வந்து எழுதுறாங்க, அதாவது டெக்ஸ்ட் புக் ஆன் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளினுடைய அந்த நோய்கள் பற்றின ஒரு டெக்ஸ்ட் புக், அதை வந்து இவர் வந்து எழுதுகிறாங்க. இது வந்து மெடிக்கல் ஸ்கூல்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்காக. ஸோ அதை எழுதி 1941 முகமது கரீப் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது வெளிவந்த பிறகு இந்த ஒரு புத்தகம் ஈரானில் பெரிய அளவில் வந்து பயன்பாட்டுக்கு வருது, மெடிக்கல் எஜுகேஷனில், குறிப்பாக அந்த பீடியாட்ரிக்ஸில். ஆனால் அப்போவும் கூட இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அதுக்காக அதை முன்னேற்றக்கூடிய அந்த முயற்சியில் முகமது கரீப் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமது கரீப் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை மருத்துவத்தில் ஈரானில் என்னெல்லாம் புரிஞ்சிட்ருக்கிறாங்க, என்னெல்லாம் தவறாக புரிஞ்சிட்ருக்கிறாங்க, ஸோ அதெல்லாமே மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய கட்டுரைகள், நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து முகமது கரீப் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பெர்சியனில், அதாவது பெர்சியன் மொழியில் வந்து எழுதுகிறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மொழியிலையும் எழுதுகிறாங்க, அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ்லையும் எழுதுகிறாங்க. ஸோ மொத்தமாக எழுதி பெர்சியன் ஜேர்னல்ஸில், அதேமாதிரி ஃப்ரெஞ்சு ஜேர்னல்ஸில், அமெரிக்கன் மெடிக்கல் ஜேர்னல்ஸில், இதிலெல்லாமே இவர் இவருடைய ஆர்டிகல்ஸை வந்து தொடர்ந்து இந்த ஒரு காலகட்டங்களில் முகமது கரீப் வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. இதனாலேயே இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துறையாக வந்து மாற ஆரம்பிக்குது. கரெக்டாக இது வந்து 1950 தான் ஈரானில் வந்து இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற குழந்தை மருத்துவமே ஒரு ஸ்பெஷலிட்டியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக முகமது கரீப் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு போர்டு வந்து பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி போர்டு வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் கூட முகமது கரீப் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் தான் இவர் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது உண்டான ஒரு சென்டர் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அதை வந்து இவர் உருவாக்குறாங்க. அந்த நேரத்திலலாம் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது, அதாவது ரத்த மாற்றம் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய உடல்லேருந்து மற்றவங்களுடைய உடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக செலுத்துறது அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூரோப்லையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் ரத்த மாற்றம் அப்படின்றது அந்த சமயம் வந்து ஓரளவுக்கு பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஒருத்தவங்க விபத்தில் சிக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறிச்சு அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரியான நிலை தான் ஈரானில் அந்த சமயம் இருந்தது. ஆனால் இதெல்லாமே கூட முகமது கரீப் தான் வந்து மாத்துறாங்க. முதல் சென்டர் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பற்றி படித்து அதை எப்படி வந்து கரெக்டாக பண்ணணும் மாதிரியான அத்தனை விஷயங்களையுமே இவர் தெரிஞ்சுக்கிட்டு ஈரான்லையுமே இதை பெரிய அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. பிறகு 1955 தான் பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி போர்டு வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அது உருவாக்கப்படுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது வந்து முகமது கரீப். ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ், அதாவது
நுண்ணுயிர் எதிர்ப்பி. ஸோ இதை பயன்பாட்டில் வந்து கொண்டு வரணும் ஈரானில் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியிலேயும் கூட முகமது கரீப் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் கூட முகமது கரீப் வந்து பல விஷயங்கள் செஞ்சு இந்த ஆன்டிபயாட்டிக்ஸை முன்னேற்றம் பண்ணி இந்த இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஈரானில் பயன்படுத்துறதுக்குண்டான அந்த ஒரு பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து இவர் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் வந்து லீஜியன் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு மூலமாக வந்து கௌரவிக்கப்பட்டிருந்தாங்க. இது வந்து 1954 இவர் கிடச்சிருந்தது. இருந்தபோதும் கூட இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இது வந்து பெரிய அளவில் ஈரானில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது இது வந்து கிராஸ் ஆஃப் தி செவாலியர் டல லேஜியன் ட ஹானர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இவருக்கு 1954 வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த 1955 இந்த பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் தான் இவர் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸோடைய பயன்பாட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாட்டில் இவர் வந்து கொண்டு வரும்போது தான் இந்த லீஜியன் ஆஃப் ஆனர் பெற்ற அந்த ஒரு விஷயமே வந்து வெளியே தெரிய வந்திருந்தது ஈரான் முழுக்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து பாராட்டப்படவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவர் வந்து ஈரானில் ஒரு சொசைட்டி, பீடியாட்ரிக் சொசைட்டி வந்து உருவாக்கணும், அது இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து உருவாக்குறதுக்குண்டான ஒரு முயற்சி, அதை வந்து நிறுவறதுக்குண்டான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. நிறைய ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக முகமது கரீப் வந்து ஈரானியன் பீடியாட்ரிக் சொசைட்டி, ஈரான் பீடியாட்ரிக் சொசைட்டி, ஸோ அதை வந்து 1960 வந்து நிறுவுறாங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டெரான் யூனிவர்சிட்டியில் இவர் வெறும் ப்ரொஃபஸராக இருந்தது போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய சேர்மனாகவே வந்து இவர் முகமது கரீப் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால்தான் வந்து ஃபாதர் ஆஃப் இரேனியன் பீடியாட்ரிக்ஸ் இல்லைனா ஃபாதர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இன் ஈரான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்படுறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த குழந்தை மருத்துவத்தை ஈரானில் நிறுவுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து முகமது கரீப். இவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து டாக்டர் ஃபெய்ரைடன் கேஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அவருமே கூட ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக வந்து அவரும் அழைக்கப்படுவாங்க. ஸோ அவருமே நிறைய முயற்சிகள் இந்த ஒரு காலகட்டங்களில் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமது கரீப் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவருடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலையுமே ஒரு வல்லவராக இருந்திருக்கிறாங்க. காரணம், இவர் வந்து இவருடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு இவர் கேள்வி கேட்குறாங்க, அவங்க ஏதாவது தப்பு சொன்னாங்க அப்படின்னா அந்த தப்பாக சொன்ன பதிலை வந்து இவர் வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க, கேலி பண்ணி அதை வந்து கிரிட்டிசைஸ், விமர்சனம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவர் தெரிஞ்சே பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக அடுத்து மாணவர்கள் பயப்படுவாங்க, கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்படுவாங்க, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்ற பயப்பட்டு இவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி முகமது கரீப் வந்து இந்த குழந்தை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு தவறாக ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா கேலி பண்ணி விமர்சனம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இது வந்து இவர் பாசிட்டிவாக நினச்சி செஞ்சனாலேயே ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா கவனம் செலுத்தி படித்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் முகமது கரீப் ஒரு ஹீரோவாகவே வந்து பார்க்கப்பட்டாங்க. அதே சமயம் இவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் அவங்க மத்தியில் இவர் வந்து ஒரு சூப்பர் கிளினீசியனாக வந்து பார்க்கப்பட்டாங்க. அதே மாதிரி நோயாளிகள் மத்தியில் முகமது கரீப் வந்து ஒரு டெடிக்கேஷனான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மருத்துவராக வந்து பார்க்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே முகமது கரீப்புக்கு நல்ல பேர் தான் இருந்து வந்தது. அப்போ 1965 இந்த ஒரு காலகட்டங்களில் அமெரிக்கன் மேகசின் எம்டி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் சீரீஸ் வந்து வெளியிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த ப்ராமினன்ட் ஃபிசிசியன்ஸ் வேர்ல்டு வைட், அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவர்களுடைய வாழ்க்கை பற்றின விஷயங்கள், அவங்கள பற்றின விஷயங்களை வந்து ஆர்டிக்கல்ஸாக சீரீஸாக வந்து வெளியிட்டு வந்தாங்க. அப்போ 1965 மே மாதம் வந்து முகமது கரீபுடைய வாழ்க்கை வந்து அதில் வந்து இடம்பெற்றிருந்தது அமெரிக்கன் மேகசின் எம்டியில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக முகமது கரீப் வந்து அமைஞ்சது. இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களில் முகமது கரீப் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், ரூரல் ஏரியாஸ், ஸோ அதில் வந்து மருத்துவத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் கூட முகமது கரீப் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1968 இவர் வந்து இன்டர்நேஷனல் பீடியாட்ரிக் அசோசியேஷனுடைய அட்வைசரி போர்டில் மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 1968 அங்கே வந்து இவர் மெம்பராக அட்வைசரி போர்டில்
ஒரு மெம்பராக வந்து முகமது கரீப் அவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து முகமது கரீப் ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக வந்து திகழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1970 இவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கிறாங்க, அதாவது 150 பெட்ஸ் கொண்ட ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர் அதை வந்து உருவாக்குறதுக்கு, அதே மாதிரி அதோடைய பிளானிங்க்கும் பில்டிங்க்கும், அதாவது அதோடைய திட்டத்துக்கும் அதோடைய கட்டமைப்புக்கும் அதை கட்டுறதுக்கும் உண்டான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக முகமது கரீப் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது 1970 வந்து அடித்தளமிடப்பட்டு கட்டப்படுது. இதுக்கப்புறம் 1971 அதோடைய பிரசிடெண்டாகவே வந்து முகமது கரீபை வந்து நியமிக்கிறாங்க. குறிப்பாக அதோடைய மெடிக்கல் டைரக்டராகவும் கூட முகமது கரீப் வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அங்கே இவருடைய ஒர்க்கை வந்து இவர் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வரும்போது 1972 இவர் வந்து பிளாடர் கார்சினோமானால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு வகையான கேன்சர், அதனால வந்து இவர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக நிறைய ரேடியோ தெரப்பி உட்பட நிறைய மருந்துகளை வந்து இவர் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நிறைய சிகிச்சைகளையுமே வந்து முகமது கரீப் வந்து அடுத்தடுத்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாக வந்து இல்லாமல் இருக்க முடியாமல் போக ஆரம்பிக்குது. 1974 இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் குறிப்பாக இந்த இன்டர்நேஷனல் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அதிலிருந்து வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு ப்ரொஃபஸராக மட்டும் அந்த ப்ரொஃபஸராகவும் அதே மாதிரி அந்த பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் சேர்மனாகவும் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒரு மருத்துவராகவும் இவருடைய வேலை மட்டும் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இவர் வந்து இறுதி 1975 ஜனவரி 20 அன்னைக்கு இவருடைய 65 வந்து முகமது கரீப் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருடைய குழந்தைகள், இவருடைய பேரம்பேத்துகள் அவங்கெல்லாம் பெரிய அளவில் வந்து வளர்ந்தாங்க. அப்போ 1991 அக்டோபர் 10 அன்னைக்கு ஈரான் கவர்மெண்ட் வந்து இவங்களுடைய இவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டாங்க. பிறகு 1998 இவருடைய வாழ்க்கை, இவருடைய பயோகிராஃபியை வந்து இவருடைய மகனான ஹுசேன் காரிப் அவர் வந்து முகமது காரிபுடைய வாழ்க்கை வரலாறு வந்து வெளியிட்டிருந்தாங்க. பிறகு 2007 ஈரானை சேர்ந்த ஒரு டெலிவிஷன் அவங்க வந்து 36 பார்ட் கொண்ட, அதாவது 36 பார்ட் கொண்ட ஒரு டெலிவிஷன் சீரீஸ் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து ரூசிகார் காரிப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும், அதாவது ரூசிகார் காரிப் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து டைம்ஸ் ஆஃப் காரிப் அப்படின்னு கூட அது வந்து அழைக்கப்படும். ஸோ அந்த சீரீஸ் வந்து 2007 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. முகமது காரிப் பற்றி ஈரானில் நிறைய மக்கள் வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அது வந்து ரொம்ப அந்த 36 பார்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால மறுபடியும் வந்து மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மறுபடியும் வந்து செகண்ட் டைம் வந்து அது டெலிவிஷன் சீரீஸ் வந்து வெளியிட்டாங்க. இது எல்லா டெலிவிஷன் சீரீஸுக்கும் நடக்கிறது கிடையாது, 1001 தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதில் வந்து முகமது கரீபுடைய வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு மக்கள் வந்து விரும்பினாங்க, பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இவருக்கு வந்து 2021 கூட நிறைய கௌரவம் வந்து முகமது கரீப் முகமது கரீப் வந்து கொடுத்தாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு மறுபடியும் 2021 கூட இவருடைய சன் வந்து வெளியிட்டிருந்தாங்க புத்தகமாக. ஸோ இதெல்லாமே கூட நடந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேர்லேயே, அதாவது டாக்டர் காரிப் மெமோரியல் பீடியாட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று ரன் பண்ணி, லாங் வீக் ப்ரோக்ராமாக வந்து இவருடைய நண்பர்களும் அதே மாதிரி ஈரான் பீடியாட்ரிக் சொசைட்டி அவங்களும் வந்து கண்டக்ட் பண்ணி வராங்க இன்னைக்கு வரைக்குமே. ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருக்கக்கூடிய முகமது காரிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.